பேசலாம் பேசலாம் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதனால இருக்கிறதுலே ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு வேதனையான வாழ்க்கை அப்படின்னா நாங்க எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா இருக்கிறதுல ஒரு கொடுமையான வாழ்க்கை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா ரைட்ஸும் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீடம், ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு, ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, எல்லாமே இருந்தும் மனுஷனுக்கு பயப்படும் பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப, ஏன்னா ரொம்ப ஒரு கண்ணியான ஒரு வாழ்க்கை, ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. என்ன அப்படின்னா தெய்வ பயத்தையும் தெய்வ பயத்தை தாண்டி தெய்வ பயத்துக்கும் ஒரு படி மேல நிறைய. இது வந்து இந்த காலத்துல மட்டும் கிடையாது, அப்ப ஏசப்பா அந்த காலத்திலே இருக்கு. ஏன்னா ஆண்டவர் இருந்த காலத்திலேயே வந்து நிறைய யூதர்கள் வந்து அவரு அந்த வசனம் நாங்க அடிக்கடி கோட் பண்ணுவோம், ஏசப்பா மேல வந்து விசுவாசம், அதிகாரிகள்னால ஜெபாலய தலைவர்கள்னால அவங்க விசுவாச அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அப்படின்றது. ஆனா இப்ப நினைச்சு பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இப்ப என்ன நினைப்பாங்க, அவ்வளவுதான் வாழ்வோம், ஒரு சந்ததி வரும் அடுத்த சந்ததி போய்க்கும், ஆனா நம்ம மனுஷனுக்கு பயந்து 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 என்ன நம்ம செய்ய போறோம். அதுக்காக நாங்க வந்து என்ன சொல்லணும், நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காதீங்களோ அப்படின்லாம் நாங்க சொல்ல வரல. ஏன்னா கீழ்ப்படுகிறது வேற பயம் வேற, அந்த ரெண்டுக்குரிய டெபினேஷன் நம்ம வந்து அந்த ரெண்டுக்குரிய அர்த்தத்தை வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுக்கு வந்து கீழ்ப்படுகிறது வேற, ஒருத்தவங்களுக்கு பயப்படுறது வந்து வேற. அப்ப நம்ம கண்டிப்பா ஒரு நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத குடும்பத்துல உள்ளாங்களாலும் சரி, எல்லாருக்குமே இந்த இது புரியும். நான் நீதிமொழியில் 29:25 வசனத்துக்கு மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கு இங்க காரணமே மனுஷனுக்கு பயப்படும் பயமா தான் இருக்கும். ஒரு சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நான் வந்து இன்னும் வந்து ஆண்டவருக்குள்ள வளராம இருக்க காரணமே எங்க அத்தை தான் காரணம், எங்க பாட்டி தான் காரணம், எங்க மாமா தான் காரணம்னு. ஆனா அவங்க சம்மந்தப்பட்ட அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா இவங்கள பத்தி அவங்க நினைக்கிறதே ஒரு 5 நிமிஷமும் 10 நிமிஷமும் கூட தான் நினைப்பாங்க. உண்மையா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வேதனையான காரணம். இது வந்து மனுஷனுக்கு பயப்படுற பயம் தான். இது வந்து பிசாசுடைய ஒரு டாக்டிக்ல ஒண்ணு, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வச்சுக்கலாம். ஆமா அதான் அதுலயே சொல்லிருக்கலாம், கண்ணி அது கண்ணி தான் வருவிக்கும். நீங்க வந்து பயப்பட பயப்பட பயம் அதை அப்படியே பயமுறுத்தும். ஆமா அவங்க அத்தை ஏதாவது சொல்லிடுவாங்க, அத்தை ஏதாவது சொல்லிடுவாங்க, உங்க மாமா ஏதாவது சொல்லிடுவாங்க, சித்தப்பா ஏதாவது சொல்லிடுவாரு. இப்ப அவர் சொன்னா என்ன, ஆண்டவரை விட அவங்க வார்த்தைய வந்து நம்ம அதிகமா மதிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு சில நேரம் கணவர் மனைவி வந்து அந்த ஃபெய்த் வந்து கன்ஃபர்ஸ் பண்ண முடியும், நாங்க அதை கத்தி சொல்ல வரல. அதுக்கு வந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கரெக்டான டைமிங் கேட்கணும், கரெக்டான வாய்ப்பு கேட்கணும். ஒரு சில பேரு சம்பந்தமே இருக்காது, இவங்க லைஃபுக்கும் அவங்க லைஃபுக்கும் சம்பந்தமே இருக்காது. நாங்க சொல்ற ஒரே குடும்பத்துல நீங்க இப்பயே உடனே பிரச்சனை உண்டாக்கிட்டு வெளியே வந்து ஆண்டவரை விசுவாச அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்குன்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, கரெக்டான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு நீங்க வெளியே வாங்க. சில பேரு கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருப்பாங்க, ஆனா வந்து ஒரு கிறிஸ்தவங்களாவே இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து மனுஷனுக்கு பயந்துட்டு இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு பயப்படுவாங்க. ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது என்ன கிண்டல் பண்ணிருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 வருஷம் தான் அவங்க கூட வருவாங்க, இல்லன்னா அந்த அந்த அவன் வந்து ஃப்ரெண்டாவே கூட இருக்க மாட்டான், சும்மா வெளியே வந்து ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருப்பான். மனசுக்குள்ள வந்து எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி. ஒரு ஃப்ரெண்ட் உண்மையான உங்களுடைய ஒரு நண்பனா இருந்தானா உங்களுடைய சூழ்நிலையை அவன் புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு நபராதான் இருப்பான். உங்களுடைய ஃபெய்த்தை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நபரா தான் இருப்பாங்க, கண்டிப்பா கிண்டல் பண்ணாத ஒரு நபரா தான் இருப்பாங்க. அதனால இது தாவீது ராஜா அடிக்கடி சொல்வாரு, உமக்கு தோழனா இருக்கிற வந்து எனக்கு தோழன்னு சொல்லிட்டு. அதனால நீ வந்து எப்பயுமே ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஸ்டெப் அதிகமாக, மனுஷனை தூக்கி தூக்கி மேல வைக்காதீங்க. என் தெருவுல யாரா பாத்துருவாங்களோ, என் அக்கா மக்கத்துல யாரா பாத்துருவாங்களோ, என் சொந்தக்காரங்க பாத்துருவாங்களோ, அவங்க சொல்லிடுவாங்களோ, இவங்க சொல்லிடுவாங்களோ, யோசிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், இது எல்லாமே ஒரு மாயை தான். இன்னுமே இது ஒரு ஒரு மைண்ட் செட், ஒரு மைண்ட்ல உள்ள ஒரு மாயை தான் நம்ம சொல்லணும். ஒரு சில பேர் பைபிளை எடுத்துட்டு வர்றதுக்கு கூட வந்து அவ்வளவு வெக்கப்படுறாங்க. பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வர்றதுக்கு அவ்வளவு ஒரு வெக்கம், பைபிளை ஆலயத்திலேயே வச்சுட்டு போயிட்டு அடுத்த வாரம் திருப்பி அதே பைபிளை வந்து எடுத்துக்கிற ஆட்கள்லாம் கூட இன்னொரு கிறிஸ்தவத்துல உள்ள ஏன் தெரியல வர்றவங்க கிட்ட அவன் பைபிள், ஆமா சர்ச்சுக்கு தான் போற, பைபிள் எடுத்துட்டு தான் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட இன்னைக்கு இருக்க மனிதர்களுக்கு அவ்வளவு ஒரு பயம் இருக்கு. இன்னைக்கு சொசைட்டில தெரியும் அவங்க குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் வேலை பாக்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க, ஆனா கூட வேலை பாக்குறவங்க அவங்களுக்கு ஒரு நேரமா சாப்பாடு வாங்கி தருவாங்களா, இல்ல 10 ரூபா 100 ரூபா தருவாங்களான்னு கேளுங்க, அது எதுவும் பண்ண மாட்டாங்க.
அப்ப ஆண்டவர் தான் நம்மள அந்த வழி நடத்துறவர், ஜீவனையே தர்றவர் அவர் தான், நாளைக்கு பரலோகத்துக்கு கூட்டு போறவர் அவர் தான். வசனம் கூட இருக்கு, இந்த இடத்துல நீங்க மனுஷங்க முன்னாடி ஆண்டவர் மறுதளிச்சீங்கன்னா நான் என் பிதாவுக்கு முன்னாடி மறுதளிப்பேன். அப்ப எதுக்காக மனுஷனுக்கு பயந்து ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை வாழணும்? அப்படி என்ன மனுஷங்க மேல நமக்கு ஒரு மிஞ்சி போனா நம்மளை பத்தி அதிகமா பேசுவாங்க, யார்கிட்டயாவது போய் பேசுவாங்க, மிஞ்சி போனா ஆமா இவங்க வந்து இப்படிப்பட்ட ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு கேவலப்படுத்துவாங்க. கேவலப்படுத்தா நமக்கு என்ன, நமக்கு தேவை நம்ம நம்மளுக்கும் ஆண்டருக்கும் உண்டான உறவுகளைதான் நம்ம கரெக்டா இருக்கோமான்னு பாத்து அப்படி அவங்க பேசுவாங்களே. உண்மையா நான் சொல்றேன், எங்களை நாங்களாம் அப்படி நினைச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு காலத்துல நான் அப்படிதான் இருந்திருக்கேன், காலேஜ் எல்லாம் படிக்கிறப்ப யாராவது. ஆனா ஆண்டவர் வந்து என்னை அந்த மாயையிலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு எவ்வளவு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இது. நான் அந்த இரு ஆண்டவர் நீங்க அறிக்கை பண்ணுங்க, பிடிச்சா இருக்கிறாங்க இல்லன்னா போயிட்டே போறாங்க. நீங்க ஒரு பேக்கான உலகத்துல அவங்களை இத்தனை நாள் நீங்க பேக்கா வச்சிருக்காங்க, அவங்க வந்து உங்ககிட்ட பேக்கா இருக்காங்கன்னு நீங்க நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆமா, ரொம்ப வந்து ரொம்ப பக்கத்துல இல்லாதவங்களோட உங்களுக்கு உண்டான ஒரு ஃபேமிலியை தவிர வேற யாருக்காகவும் நீங்க வந்து இது பண்ண தேவை. ஏன்னா உங்க ஃபேமிலி வந்து ஆண்டவர் கொடுத்த ஃபேமிலி, ஃபேமிலியோட சப்போர்ட் தேவை. அதுக்கு நீங்க ஜெபத்துல வைங்க, அதுக்கு நீங்க ஜெபத்துல வைங்க, ஆண்டவரே எனக்கும் ஒரு சரியான வாய்ப்பு வரணும், என்னுடைய விசுவாச அறிக்கை பண்றப்போ இல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து நான் வெளியே இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்றப்போ, இன்னும் சுதந்திரமா இந்த குடும்பத்துல வந்து இன்னும் நான் நல்லா ஜெபிக்கிறப்போ பாட்டு படுறப்போ எனக்கு வந்து இன்னும் நான் எனக்கு ஒரு சுதந்திரத்தை தாங்க. ஆனா தேவையே இல்லாம உங்க ஃபேமிலிக்கு அடுத்து வேற எங்கேயுமே கூட வேலை பார்க்கறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி தேவையே இல்லாம, ரிலேட்டிவ்ஸ் தேவைதான் நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், ரிலேட்டிவ்ஸ் தேவைதான், ஆனா அவங்க ஒப்பீனியன் வந்து உங்களை டாமினேட் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாது. அவங்க பயந்து அவங்களுக்கு பயந்து கீழே வாழணும்னு அவசியம் கிடையாது, அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்ப நாங்க நினைச்சிருந்தோம் எங்களேன் இந்த ஊழியத்துக்குலாம் வந்திருக்கவே முடியாது. இப்ப எங்களை இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள கூப்பிட்டு வந்து 7.5 வருஷம் ஆச்சு, இந்த 7.5 வருஷம் ஊழியமும் பண்ணிருக்க முடியாது. இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நாங்க மனுஷனுக்கு பயந்துருந்தோம்னு வைங்களேன், நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, காதுல வரதான் செய்யும், நாங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே இப்படி சொல்றாங்க நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க ஆண்டவரே, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. மித்தபடி ஐயோ நம்மளை பத்தி யாரு என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, போறவங்க என்ன நினைப்பாங்க, அப்படி உறவு போயிடுச்சுன்னா என்ன, இவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்ம இவங்கதான் நமக்கு சப்போர்ட், இவங்கதான் நமக்கு பில்லரா இருந்தாங்க அப்படி நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டருடைய சித்தத்தையும் செய்ய முடியாத அந்த பயம், பயந்துட்டேதான் இருப்போம் கடைசி வரைக்கும். இன்னைக்கு இவங்களுக்கு பயப்படுவோம், நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு பயப்படுவோம், இப்படியே பார்த்தா தெருல இருக்க ஒரு சின்ன சின்ன பிள்ளை கூட அப்புறம் நமக்கு பயம் வந்துடும். பாத்தீங்கன்னா ஒரு கண்ணிக்கு மேல இன்னொரு கண்ணி வந்து வந்துட்டே இருக்கும். உங்களால அந்த ஃப்ரீடம் வந்து நீங்க வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும், அந்த மனுஷனு பயப்படுற பயத்தினால நீங்க எவ்வளவு நாள் எவ்வளவு ஃப்ரீடத்தை இழந்திருக்கீங்க அப்படின்றது நீங்க ஒன்ஸ் நீங்க முடிவு பண்ணுங்க. ஆண்டவரே இனிமே உமக்கு தவிர நான் வேற யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன், எல்லாத்தையும் நான் மரியாதை கொடுப்பேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன், நான் அதுக்காக நான் யாருமே மரியாதை கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே மரியாதை கொடுங்க, எல்லாருக்குமே கிறிஸ்துவின் அன்பை காமிங்க, ஆனா அவங்களுக்கு பயப்படாதீங்க, அது மட்டும் அதை மட்டும் பண்ணாதீங்க. ஆண்டவரே உமக்கு மட்டும் தான், உங்க நாமத்துக்கு மட்டும் தான் நான் பயந்துருப்பேன், என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுமே நீதி சொன்னார், உங்க நாமத்துக்கு நான் பயந்து நடப்பேன். ஆண்டவரே நீங்க ஒப்பு கொடுங்க, அதுல இருந்து நீங்க வெளியே வந்து பாருங்களேன், ஒரு புதிய உலகத்தையே நீங்க பாக்கலாம், நீங்க நிறைய காரியங்கள் செய்யலாம், இவ்வளவு நாள் ஃப்ரீயா நீங்க செய்யலாம், அடுத்தவங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க உங்களுக்கு பாதர் பண்ணவே பாதர் பண்ணாது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து நீங்க இது பண்ணலாம். ஒரு பாஸ்டருடைய மெசேஜ்ல கூட அவர் சொல்லுவாரு, இந்த காலகட்டத்துல ஒரு ஃபியூனரல் கூட நம்மளுடைய நம்ம வந்து ஆண்டவருடைய மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கா பயந்து பயந்து வாழ்றோமோ, நாளைக்கு அவங்க வந்து நம்மளுடைய ஃபியூனரல் கூட வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல போயிட்டு, பிஸி வேர்ல்ட், யாருக்குமே வந்து யார பத்தி யோசிக்க டைம் கிடையாது, யாருக்குமே யார பத்தி இது நீங்களே நினைச்சு. இப்ப ரீசெண்டா எங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ல கொஞ்சம் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, எங்களுக்கு இங்க டெலிவரன்ஸ் ப்ரேயர் ஒருத்தவங்களுக்கு வந்து நாங்க ஒரு ஃபேமிலி வந்து வர்றாங்க, வேற வழியே இல்ல நம்மளால, அது ஒரு ஆள் அம்மா மட்டும் தான், எங்க அம்மா மட்டும் தான் நான் எங்களால அனுப்பிவிட முடிஞ்சு. அந்த ஒரு தெனக்கும் இங்க பக்கத்துல தெங்காசியிலேயேதான் இருக்கு, இந்த போனா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம போயிடலாம், அதே டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே எங்களால அன்னைக்கு அந்த நேரத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ வந்து அந்த மாதிரி ஒரு நிலையே இல்லாத ஒரு மாயையான ஒரு உலகத்துலதான் வாழ்றோம், அதனால எந்த மனுஷனுக்கும் பயந்து வாழாதீங்க. வாழ்ந்துட்டு கடைசியில வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து ஐயோ இன்னைக்கு நம்ம இந்த செய்ய வேண்டியது, அன்னைக்கு அவங்களுக்கு பயப்படாம நம்ம செஞ்சிருக்கலாமே, அன்னைக்கு அவங்களுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தனால நம்ம ஆண்டவர் சொல்லியும் இதை நம்ம செய்யாம போயிட்டோமே, அன்னைக்கு நம்ம மட்டும் அவங்களுக்கு பயப்படாம இருந்திருந்தோம்னா நம்ம இப்படி நல்லா ஆலயத்துக்கு போயிருக்கலாமே, அன்னைக்கு அவங்களுக்கு பயப்படாம இருந்தோம்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கலாமே, அவங்களுக்கு பயப்படாம இருந்தோம்னா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கலாமே,
அன்னைக்கு அவங்க பயப்படாம இருந்தாம நான் ஊழியத்துக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு பிற்காலத்துல நீங்க ரிக்ரெட் பண்ற மாதிரி இப்ப வந்து நீங்க எந்த இதுலயும் நடந்துக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் மனுஷனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறதுலே வந்து ஒரு ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கைன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கை. தயவு செய்து ஒருவேளை நீங்க அந்த மாதிரி மனுஷனுக்கு பயப்படும் பயத்துல நீங்க சிக்கிருந்தீங்கன்னா நிச்சயமா நம்ம வெளியே வந்தாதான் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சுதந்திரத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.